தெலங்கானா மாநில ஆளுநராகவும் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கப்பா. வணக்கம். நீங்கள் ஒரு முழுமையான ஒரு தெலுங்கானா மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கீங்க, இன்னமும் ஒரு துணைநிலை ஆளுநராகவும் புதுச்சேரிக்கு இருக்கீங்க. இதில் எந்த ஆளுநருடைய பதவி எந்த வரையறுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எது எந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாடல், புதுச்சேரி மாடலா இல்லது தெலுங்கானா மாடலா? இரண்டு மாநிலமே எனக்கு இரண்டு கண்கள் போன்றது. ஆனால் ஆளுநர் பதவி என்பது முற்றிலுமாக வேறு விதமானது, துணைநிலை ஆளுநர் பதவி என்பது முற்றிலும் வேறு நிலை மாறியுள்ளது. மாடல் என்று வரும்பொழுது நான் தெலுங்கானா மாடலை சொல்ல முடியாது, ஏன்னா தெலுங்கானாலே ஆட்சி செய்து கொண்டிருப்பது வேறு ஒரு கட்சி. புதுச்சேரி மாடலை நான் பெருமையாக இங்கே திராவிட மாடல் சொல்றதை விட நான் புதுச்சேரி மாடலை நம்ம ரொம்ப பெருமையாக சொல்வேன். ஏனென்றால் அங்கே வரும் திட்டங்கள் அனைத்திற்கும் ஒப்புதல் கொடுப்பது நானாக இருக்கிறது. சரியான திட்டங்கள் என்றால் இல்லை என்றால் ஒப்புதல் கொடுக்காததும், சரியான திட்டங்கள் என்றால் ஒப்புதல் கொடுப்பதும். அதனால் அங்கே ஆட்சியில் எனக்கும் பங்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது புதுவை மாடல், அதில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்கள் மக்கள் நலத்திட்டங்கள் எதையெல்லாம் கொண்டு வருகிறார்களோ அதற்கு ஒப்புதல் அளிப்பதன் மூலமாக நிச்சயமாக புதுச்சேரி மாடல் என்பது மிகச்சிறந்த மாடலாக முன்னிறுத்தப்படும் பட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்க, ஸோ உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்றது. அதைத்தான் எதிர்கட்சிகள் வேறு விதமாக சொல்கிறாங்க, புதுச்சேரி ஆள் வந்து ரங்கசாமி கிடையாது, தமிழ் செய்தா அப்படின்றாங்க. அதை பற்றி உங்களுடைய விமர்சனம் பதில் என்ன? இல்லை, இது வந்து ஆற்றாமையில் சொல்வது என்பது, கடந்த 5 வருடங்களாக முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு அங்கே எதுவுமே நல்ல திட்டங்கள் எதுவுமே வரல, ஆனால் இன்று இணக்கமாக செயலாற்றி கொண்டு எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதே என்பதில் அண்ணன் ரங்கசாமி நினைக்காததை இவர்கள் சொல்கிறார்கள். அவர் என்றைக்குமே நான் வந்து அவரை மீறி செயல்படுகிறேன் என்று அவர் என்றைக்குமே சொன்னதும் இல்லை. அவருக்கு அது தெரியவும் தெரியும். அவருக்கு அனுப்புகின்ற கோப்புகளை வேணும் வேணா சில விவாதங்கள் வரலாம், அந்த விவாதங்கள் வரும்பொழுது விவாதித்து முடித்துவிட்டு நான் அந்த கோப்புகளுக்கு நான் கையெழுத்திடுகிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், சமீபத்தில் இங்கே தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு ஆனால் நிறைவேற்றப்படாத 1000 ரூபாயை நாங்கள் அதற்கு முன்னாலேயே நாங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். அதற்கு உடனே அண்ணன் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் ஒப்புதல் அளித்தோம். அதே மாதிரி பெண் குழந்தைகள் பிறந்த உடனே 50,000 ரூபாய் அவர்களுக்கு முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் காப்பீடு நிதி என்று ஒன்று வைக்க வேண்டும் என்றால் அதில் நிதிநிலை அறிக்கையில் கொஞ்சம் நிதிநிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட மத்திய அரசோடு ஒப்புதலோடு அதையும் நான் நிறைவேற்றி கொடுத்தேன். அதே மாதிரி இங்கே கூட 7.5% தான் அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் இடஒதுக்கீடு இருக்கிறது. நாங்கள் 10%. ஏன்னா அங்கே மாகே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ஏனம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், காரைக்கால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், புதுச்சேரி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 10% மிக குறுகிய காலத்திற்குள் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி எல்லாருக்குமே 2 லட்சம் விபத்து காப்பீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆயுஷ்மான் பாரத்தில் மட்டுமே 65 கோடி ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் புதுவையில் நடைபெற்று இருக்கிறது. எல்லாத்தையும் விடுங்கங்க, 14 ஆண்டுகாலமாக இடைநிலை பட்ஜெட் தான். இன்னைக்கு இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, இவ்வளவு எங்களை சொல்லும்போது, ஆனால் முழு நேர பட்ஜெட் நாங்கள் வந்தப்பறம்தான் நடக்குது. ஆக இணக்கமாக செயல்படும் பொழுது மக்களுக்கு இணக்கமான நல்லதெல்லாம் நடக்கும்போது இவளுக்கு பிணக்கு இல்லாமல் இருக்கிறார்களே என்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்லுகின்ற விமர்சனம் என்பதுதான் நான். சரி, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது கூட அந்த மாநில அதிகாரம் தேவை அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்றுக்க கூடும், பட் ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாநிலத்தை நிர்வகிக்கிறீங்க, உண்மையிலேயே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை இருக்கிறதா? இல்லை, இதில் வந்து எப்படின்னா துணைநிலை மாநிலம் என்று வரும்பொழுது நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், அதே சேர்ந்து சில பாசிட்டிவ் திங்ஸும் இருக்கும். மாநில அந்தஸ்து என்று வரும்பொழுது அதை உடனே அதை அந்த துணைநிலை மாநிலம் என்ற நிலை இருக்கும் பொழுது தான் சில பிரச்சனைகள் சில விஷயத்தை செய்ய முடியும், மாநிலம் என்று வரும்பொழுது சில விஷயத்தை செய்ய முடியாது. ஸோ இது வந்து மிகவும் விவாதத்திற்குரியது, விவாதித்து முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் நிர்வாக ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் உடனே அதை முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உணர்வு ரீதியாக, அந்த மக்களின் உணர்வு ரீதியாக மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ கூட சமீபமாக புதுச்சேரியில் ஒரு போராட்டம் நடந்தது, மாநில அரசினுடைய அதிகாரங்களை மத்திய அரசு தடுக்குது பறிக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு பேரணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கட்சிகள் வீதிக்கு வந்து போராடுற ஒரு நிலைமை இருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அதுதான் இப்போ வந்து அரசாங்கம் விதிப்படி நடக்கிறது, அதனால் நாம் வீதிக்கு வந்துடுவோம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மாநில அந்தஸ்துன்னு இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க, மத்திய அரசிடமிருந்து உதவி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களின் கூட்டணி ஆட்சி தான் ஏறக்குறைய 20 ஆண்டுகாலம் அவர்கள். இன்னைக்கு யார் இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்க மாதிரி அவங்க கூட்டணியை வேறு வேறு விதமாக மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள்.
அப்போ நீங்க அப்ப ஏன் அண்ணன் நாராயணசாமி நினைச்சா வாங்கியிருக்கலாமே, இல்லைன்னா அதுக்கு முன்னால் அவர் நினைச்சா வாங்கியிருக்கலாமே. ஆக இதெல்லாம் குற்றம் சாட்டுபவர்கள் எல்லாம் தங்கள் ஆட்சி காலத்தில் ஏன் இதற்கான முயற்சியை செய்யவே இல்லை என்றுதான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து இந்த மாநில அந்தஸ்துக்காக அவர்கள் சில அனுப்பிய கோப்புகளில் கூட அவர்கள் சரியான நிலையை அவர்கள் உணர்த்தவில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதுதான், ஏன்னா இப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நான் உடனே துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்களோ, என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்களோ மாநில அந்தஸ்து தேவை என்று அதற்கு உடனே கையெழுத்துட்டு நான் அனுப்பிட்டேன். அதனால் நான் வந்து அதை கான்ட்ரடிக்ட் பண்ணல, நான் அதை எதிர்க்கவில்லை. அரசாங்கம் இதை நினைக்கிறது என்றால் எனது கருத்தும் அதுதான் என்று நான் எனது கையெழுத்துட்டு நான் செஞ்சேன். ஆனால் வேண்டுமென்றே ஏதோ துணைநிலை ஆளுநர் மாநில அந்தஸ்துக்கு எதிராக இருக்கிற மாதிரியும், இப்போ ஆட்சி செய்பவர்கள் மாநில அந்தஸ்துக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் இப்படி செஞ்சால் தானப்போ அவங்க அரசியல் செய்ய முடியும், அதனால அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு. அரசியல் செய்கிறாங்கிற போது இன்னொரு கேள்வியும் வருது, அங்கே வந்து ஆளுநர்கள் அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாகவே எதிர்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுருக்கிற ஒரு வாதம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே கூட மறைமுக அரசியல்கள் இருந்ததெல்லாம் வரலாறு, பட் ஆனால் இப்போது நேரடியான அரசியலில் ஆளுநர்கள் இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. தமிழ்நாடு வந்து மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்கணும்னு பேசின ஒரு மாநிலத்திலிருந்து போயிருக்கீங்க ஆளுநராக, தெலுங்கானாவிலையும் இருக்கீங்க பாண்டிச்சேரியிலையும் இருக்கீங்க, உங்களை கூட அந்த விமர்சன வலயத்துக்குள்ளார கொண்டு வந்தாங்களே, அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? இல்லை, இன்றைக்கி எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு மரியாதைக்குரிய அப்பாவிலிருந்து, மரியாதைக்குரிய ரகுபதியிலிருந்து, இன்னும் வேறு எதிர்கட்சிகள்லாம் தெலுங்கானா மாதிரி நாங்கள் ஆளுநர் உரையை கொடுத்துருக்க மாட்டோம், தெலுங்கானாலே மாதிரி என்னமோ ஆளுநர் உரை கொடுப்பது என்னமோ என்னமோ இவங்க தெய்வதாட்சியத்தினால ஆளுநருக்கு உரை கொடுத்துட்ட மாதிரியும், தெலுங்கானாவில் அதனால தான் கொடுக்கலன்ன மாதிரி தெலுங்கானாவில் கொடுக்காத ஆட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். முதலில் அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஆளுநருக்கு உரை கொடுக்காததை நடுநிலையாளர்கள், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், மாணவ அமைப்புகள், மகளிர் அமைப்புகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தார்கள் என்பது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. உயர்நீதிமன்றம் ஆளுநரின் உரையோடு தான் பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்ன பின்பு அவசர அவசரமாக எனக்கு உரையை கொடுத்தார்கள். அந்த உரையில எல்லாத்துலையுமே இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த ஒருவருக்கு ஆளுநர் உரை கொடுக்கவில்லைன்னு பெருமையாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பிப்போது திருக்குறளோடு ஆரம்பித்திருக்கிறேன், நிறைவு செய்யும் போது பாரதியாரோடு நிறைவு செய்திருக்கிறேன். அதனால வந்து எல்லா ஆளுநர் உரையிலையும் தமிழ் அங்கே ஒழித்து இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால என்னமோ தெலுங்கானால அந்த ஆட்சி செய்தது சரி என்றால் அந்த ஆட்சி செய்தது தவறு என்பதை மக்கள் உணர்த்தி இன்று வீட்டிற்கு அனுப்பி இருக்கிறார்கள். யாரு எனக்கு வந்து ஆளுநர் உரை கொடுக்கவில்லையோ அவர் ஆளுநர் உரைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை என்று உட்கார்ந்து இருக்கிறார். அதனால இதோ ஏதோ தெலுங்கானால நாங்க வந்து பின்பற்றோம் சொல்றது ஒன்று, இன்னொன்று சமீப கால அரசியலை இவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் என்று. இந்த ஆட்சி வந்ததுக்குள்ள ரெண்டு ஆளுநர் உரை, அதான் அங்கே உள்ள பத்திரிகைகள் எழுதின, எந்த ஆளுநருக்கு ஆளுநர் உரை மறுக்கப்பட்டதோ அதே ஆளுநர் 45 நாட்களுக்குள் இரண்டு ஆளுநர் உரையை படித்திருக்கிறார் என்று. ஆக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கூட்டத்தொடர் ஒரு ஆளுநர் உரை, நான்கு நாட்களுக்கு முன்னால் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னொரு ஆளுநர் உரை. ஆக எந்த ஆளுநர் உரை மறுக்கப்பட்டதோ அதுக்கு வந்து அதான் நான் சொன்னேன், எல்லா ஆளுநர்களை விட இப்போ அதிக ஆளுநர் உரை கொடுத்துருக்கிறேன். அதனால விதிகளை மீறுபவர்களை ஏதோ மக்கள் பாராட்டுபவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், விதிகளை மீறுபவர்களை மக்கள் தண்டிப்பார்கள் என்பதற்கு தெலுங்கானா ஒரு உதாரணம். அதனால எல்லாரும் நான் அண்ணன் ரகுபதியிலேருந்து அப்பாவுலேருந்து கேட்டுக்கிறேன், தெலுங்கானாவில் கொடுக்காதது மாதிரி என்னமே நீங்கள் பேசாதீங்க, தெலுங்கானாவில் கொடுக்காததற்கு நானும் எதிர்த்து போராடி இருக்கிறேன், உயர்நீதிமன்றமும் அதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது, இன்று கொடுக்காதவர்கள் கொடுக்க முடியாதவர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை நான், அதுதான் மக்கள் சக்தி என்பதையும் நான் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஆளுநர் உரை கொடுக்கலன்னு சொல்லியிருந்தீங்க, இங்கே கொடுத்து தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை படிக்காமல் ஒரு ஆளுநர் இன்னைக்கு இருந்திருக்கார். ஆளுநர்கள் அந்த மாதிரி உரையை படிக்காம தவிர்க்க முடியுமா? ஏன்னா நீங்களும் ரெண்டு மாநிலங்கள் ஆளுநராக இருக்கீங்க, இது வந்து சட்டமன்றத்தை அவமதிக்கிற செயல் அப்படின்னு ஒரு எதிர்கட்சிகள் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, இதில் வந்து ஒன்று நான் சொல்கிறேன், இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுநர் உரையை அவர்கள் படிக்கிற மாதிரி இது அரசியலாக ஒரு அரசியல் உரை மாதிரி கொடுப்பதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு நல்லாட்சியின் நல்லாட்சி செய்திருந்தா அந்த நல்லாட்சியில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் வந்து சாதனைகள் நீங்கள் சொல்கிறோம் என்று. ஆக ஆளுநர் வந்து படிக்கிறதுக்கு சங்கடப்படுற மாதிரி உள்ளதை தான் நான் கொடுப்பேன்றது ஒன்று. இன்னொரு சட்டமன்றத்தில் நடப்பதை நான் வந்து விமர்சனம் செய்ய முடியாது. ஆனால் சபாநாயகரின் நடவடிக்கை நான் சொல்லலாம். ஏன்னா ஆளுநர் சரி, அவரால் படிக்க முடியல, படிக்க விருப்பம் இல்லை, அவர் படித்துட்டு ஆனால் அவர் பொறுமையாக நீங்கள் தமிழ் உரையை நீங்கள் படிக்கும்போது அவர் பொறுமையாக உட்கார்ந்துருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்து அதை ஒப்புக்கொள்கிறார், நான் படிக்கலையே தவிர நீங்கள் படிப்பதை நான் எதிர்க்கவில்லை என்று மனிதாபிமானத்தோடு பெருந்தன்மையோடு அவர் உட்கார்ந்திருந்தார்ல. உட்கார்ந்து முடிஞ்ச நானும் ஒரு உரை முடிந்த உடனேயே என்ன செய்வாங்க தெரியுமா, உடனே எல்லோரும் எழுந்திருப்பார்கள்,
தேசிய கீதம் பாடப்படும். புதுவையிலையும் தமிழ்நாட்டிலையும் சபாநாயகர் தான் ஆளுநரை வெளியே கொண்டு வரவேற்பதும் வெளியே கொண்டு விடுவதும். ஆனால் தெலுங்கானால முதலமைச்சர், சபாநாயகர், மேல் சபை தலைவர் எல்லாரும் தான் மூணு பேர் வந்து வரவேற்கணும். இங்கே வந்து அப்படி இருந்தால் உரையை அப்பாவு வாசித்து முடித்த உடனேயே தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் சென்று ஆளுநரை வெளியே சென்று வழி அனுப்பி வைத்திருக்க வேண்டும். ஆனா பொறுமையா கேட்டுட்டு இருந்தவருக்கு அப்புறம் நீங்க ஏன் மரியாதைக்குரிய சவர்க்கரை எழுக்கிறீங்க, கோட் சேவை எழுக்கிறீங்க, அது தவறு இல்லையா? அது வந்து இதுல குறிக்கிறது முதல்ல ஆரம்பிச்சது ஆளுநர் தான் அப்படிங்கறது அவங்க தப்பு. நீங்க ஏன் பண்றீங்க ஆளுநர், அதாவது நீங்க ஆளுநர் செய்து தப்போ ரைட்டோ நீங்க வச்சுக்கோங்கப்பா, நீங்க செஞ்சது கரெக்டா. ஒரு சபாநாயகர் சபையின் வரம்பை மீறி, சபாநாயகருக்கு அங்க வந்து ஆளுநர் உரை நிகழ்த்தும் பொழுது சபாநாயகருக்கு பேசுவதற்கு அங்கு சட்டத்தில் இடம் இல்லை. அவருக்கு என்ன ஆளுநர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ஏன்னா நான் இந்த வருடங்களா அதை பண்ணி கம்ப்ளீட் பண்ண உடனேயே தேசிய கீதம் இசைக்கப்படும். அதுல விவாதத்துக்கு கூட இடம் இல்லை, முதலமைச்சர் கூட பேச முடியாது. ஆளுநர் உரை என்றால் முழுவதுமாக ஆளுநர் உரை, அவ்வளவுதான். ஆக அந்த ஆளுநரை முடிக்க இறக்கணும். நீங்க சொன்னீங்கன்னா ஜெய் பாரத் ஜெய் தெலுங்கானான் முடிச்ச உடனே தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. உடனே முதலமைச்சரும் சபாநாயகரும் மேல் சபை தலைவரும் என்னை வந்து வெளியே வழி அனுப்பினார்கள். இங்கே சபாநாயகர் வந்து வழி அனுப்ப வேண்டும். அப்ப சபாநாயகர் என்ன செஞ்சிருக்கணும், ஓகே அவர் வந்து அவர் படிக்கல, நான் படிச்சுட்டேன், முடிச்சாச்சு, வணக்கம் சொல்லியாச்சு, தேசிய கீதம், தேசிய கீதம் முடிச்சுன்னு அவரை வழி அனுப்பிட்டு வேற நீங்க எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா விவாதம் வரும்போது நீங்க இதை பேசியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு சபாநாயகரையும் அதை பேசினாரு, இது ஒன்றும் அரசியல் மேடை இல்லையே. சபாநாயகர் வந்து நீங்கள் வந்து அது இன்னொன்று சவார்கரையும் கோட்ஸேயும் இணைத்து பேசுகிறார். கோட்ஸேக்கும் இவங்க பழி சொல்லுகின்ற இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு பண்ண அப்புறமும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா என்ன அர்த்தம், தப்பு இல்லை அது. அப்போ சபாநாயகர் இன்று முற்றிலுமாக வரம்பை மீறினார். சபாநாயகர் செய்து முற்றிலும் தவறு. அதில் வேற வெளியே வந்து தெலுங்கானா மாதிரி நீ என்ன வேற ஒரு இழுக்கிறாரு. அதனால அதெல்லாம் இல்லை, தெலுங்கானால நான் இன்னே நான்கு நாட்களுக்கு முன்னால் தான் முழுமையான உரையை நான் படித்திருக்கிறேன். அரசாங்கம் அதற்கான உரையை தயாரித்து கொடுத்தார்கள். அதனால நீங்கள் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், தெலுங்கானாவில் யார் ஆளுநரை புறக்கணித்தார்களோ அவர்களை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் சபாநாயகர் விதிகளை மீறினார்னா ஆளுநர் மீறினதும் தவறு தானே? இல்ல ஆளுநர், அதாவது நான் என்ன கேட்கிறேன், ஆளுநர் வந்து அவர் வந்து சில கருத்துக்களை சொல்கிறார், ஆனா அவரு உட்கார்ந்து இருந்தாரா இல்லையா? நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன், முழுமையா உட்கார்ந்து இருந்தாரா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், இல்ல அவரு ரெண்டு லைன் பேசிட்டு வெளியே போகலையே, உட்கார்ந்தார். அப்ப நீங்க தமிழ்ல நீங்க வாசிங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொன்னார். அப்ப நீங்க ஆளுநர் உரையை முடிச்ச உடனே அவர் அவருக்கு செய்ததற்கு மரியாதை கொடுத்து நீங்க உடனே தேசிய கீதம் படித்துட்டு முடிச்சிருக்கணுமா இல்லையா? சபாநாயகரின் இந்த வார்த்தைகள் தவறு தானே? சபா ஏன்னா அங்க விவாதத்திற்கே இடம் இல்லை. சரி, ஆளுநர் விவாதம், ஆளுநர் உரையின் மீது விவாதம் கூட அடுத்த நாள் தான் நடக்கும், அன்னைக்கே நடக்காது. அன்னைக்கு நடக்கலாம், ஒருவேளை நடக்க வேண்டியனால ஆளுநர் கிளம்பின அப்புறம் தான் நடக்கலாம். ஆனா அப்படி கூட ஒரு ப்ரொவிஷன் இல்லாத இடத்துல நீங்க ஏன் பேசுறீங்க? அப்போ நாங்க எல்லா விதியும் நாங்க மீறுவோம், ஆனா எல்லாரும் விதியை நான் பின்பற்றணும்னு சொல்றதும், இன்னொன்று இல்லாத ஒரு மாநிலத்திலலாம் கொண்டு உதாரணம் சொல்கிறதும் தப்புன்றதுதான். உங்கள் மாநிலத்தில் என்ன மரபு, ஆரம்பத்தில் நீங்கள் வந்து நாட்டு பண், இறுதியிலையும் நாட்டு பண் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு மரபு இருக்குது. தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து இருக்குங்கிறனால முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு கடைசியில் நாட்டு பணி இசைக்கிறதுங்கிறது இந்த மரபு. இந்த மரபை மாற்ற இல்லை, அதாவது எல்லா நம்மளுக்கு தமிழ் தாய் வாழ்த்து இருப்பதனால நமக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தை மட்டும் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் ஸ்டார்ட் வித் நேஷனல் ஆந்தம், கன்க்ளூட் வித் நேஷனல் ஆந்தம் தான் பாடக்கூடாது என்பது இல்லை. எல்லா இடங்களிலும் நடைமுறை இருக்கும் பொழுது நம்ம தமிழ் தாயை நிச்சயமாக நாம் வந்து ஆராதிக்கிறோம். ஆனா அதே தேசிய கீதம், தேசிய கீதம் என்று இருக்கும்போது தேசிய கீதத்தை பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுல தவறில்லை. நீங்கள் ஏன் அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்ற மறுக்கிறீர்கள் என்பது தான். ஏன்னா தேசியம்ன்ற வார்த்தையே இப்போ ஆட்சி செய்து கொண்டிருப்ப தமிழகத்தை ஆட்சி செய்தவர்களுக்கு எதிரான வார்த்தை. இப்போ சட்டத்திற்கு உட்பட்டு இன்னைக்கு சும்மா இருக்காங்க, இல்லைன்னா இவங்க தனி நாடுலேருந்து எல்லாம் கேட்டவங்க தான். அது மட்டும் இல்லை, சுதந்திர தினத்தை எப்படி அந்த கட்சி இதற்கு முன்னால் கொண்டாடி கொண்டிருந்தது, குடியரசு தினத்தை எப்படி கொண்டாடினதுன்னு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு நாள் அவங்க கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றினாங்கன்றதும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் சபாநாயகர் யார் என்ன மாதிரி இருந்தால் கூட
மாண்பை காக்க வேண்டிய சபாநாயகரை மாண்பை குலைப்பது தவறு என்பது நான் இங்கே தெளிவாக பதிவு செய்கிறேன். இல்லை, ஒரு ஆளுநருடைய இது போன்ற நடவடிக்கைகள் மாநில அரசோடு ஒரு மோதல் போக்கை வெளிப்படையாக காட்டாது. ஏன்னா கடந்த ஆண்டும் அந்த உரையில் சில வார்த்தைகளை தவிர்த்தாரு. தேசிய கீதம் இசைக்கிறதுக்கு முன்னாடி அவரே வெளியேறப்பு செஞ்சிட்டார், ஆளுநரே வெளியேறிட்டார். இந்த ஆண்டு அமர்ந்திருந்தார், இப்போ நீங்கள் தேசிய கீதம் அவங்க ஒழிக்கப்படலைன்னு சொல்றீங்க. இதெல்லாமே வந்து மோதல் போக்கை வெளிப்படையாக காட்டுற மாதிரி இல்லையா? இல்லை, நீங்கள் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வந்து வெளிப்படையாக சட்டபூர்வமாக ஜெனரலாக என்ன நடைமுறையோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். இங்கே உள்ள நடைமுறை, இங்கே உள்ள அவர்களுக்கான உறவு, அதெல்லாம் நான் வந்து அதற்கான கருத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். சரி, இப்போ நீங்கள் இருந்த தெலுங்கானாவும் சரி புதுச்சேரியிலும் சரி ஆளுநருடைய செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி தலையீடுகள் கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கான தேவை இருக்கா உண்மையிலேயே? இல்லை, அதாவது சில தலையீடுகளா குறியீடுகளா என்றது தீர்மானிப்பது யார்? இதில் வந்து இப்போ தெலுங்கானாவை அவங்க ஒரு உதாரணம் காண்பித்தார்கள். நான் கேட்குறேன், முதலமைச்சர்களும் அதற்கேற்றால் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். உதாரணம், சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விருந்திற்கு அழைக்கிறோம்ப்பா, குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் ஆளுநர் மாளிகையில் விருந்து கொடுப்பது என்பது ஒரு நடைமுறை. நான் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டா நான் விருந்துக்கு வருவேன், இல்லைனா நான் விருந்துக்கு வரமாட்டேன், நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறதே என்னோ ஒரு பெரிய பாக்கியமாகவும் பெரிய விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள். ஸோ இந்த சின்ன சின்ன உறவுகளை நீங்கள் ஏன் மேம்படுத்த மறுக்கிறீர்கள் என்பது தான். இன்னொன்று, ஆளுநர்கள் இன்னொன்று ரகுபதி சொல்கிறாரு, இது ரிமோட் எங்கேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை, தயவு செய்து இதில் மேலே ஆட்சி செய்பவர்களை நீங்கள் இழுக்காதீர்கள். ஏன்னா நானும் ஆளுநராக இருக்கேன், எந்த விதத்திலும் எங்களுக்கு குறியீடுகள் அங்கேருந்து வருவதில்லை. அந்த மாநிலத்தின் பிரச்சனைகளையும் அந்த மாநிலத்தின் உணர்வுகளையும் பார்த்து நாங்களே தான் முடிவு செய்கிறோமே. அது ஏன் பாரதிய ஜனதா ஆளாத மாநிலத்தில் மட்டும் ஆளுநர்கள்? இல்லை, ஆளாத மாநிலங்கள் முதலமைச்சர்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள்? நான் கேட்குறேன், ஒரு ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டலாமா? ஒரு ஆளுநருக்கு என்று அவருக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, மரியாதை இருக்குல்ல. ஏன் நீங்கள் கேரளாவில் உங்களோட கட்சியோட வானவர் அமைப்பை வச்சு நீங்கள் கருப்பு கொடி காண்பிக்க வைக்கிறீங்க, இங்கே எதிர்த்து போராடுறீங்க? அப்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதும் ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் கேரளாவில் ஒரு ஆளுநர் சொல்கிறாரு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது, அவர் போராட்டத்துலலாம் அவர் இறங்கி வெளியே உட்கார்ந்து அவர் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு மாநிலத்தில் வருகிறது என்றால், அப்போ எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆளுநர்களையும் அவங்க எதிர்த்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். ஆனால் ஆளுநர்கள் நேரடியாக மாநில நிர்வாகத்தில் தலையிடுறாங்க, வேந்தர் பதவி இருக்குது, துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஒரு பட்டியல வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க, அதன் பிறகு வேற ஒரு பட்டியல் வேந்தர்கள் இல்லை, வேந்தர்களை தேர்வு செய்வது ஆளுநர்கள் தான், துணைவேந்தர்கள் ஏன்னா அவர்கள் தான் வேந்தர்கள். அதனால நீங்கள் கொடுக்குற சர்ச் கமிட்டியில் ஆளுநருக்கு ஒரு துணைநிலை ஒரு விசியை வந்து வைஸ் சான்சலரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், இல்லை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற உரிமை ஆளுநருக்கு இருக்கிறது. என்னென்றால் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுப்பதில் வேந்தர்களுக்கு பங்கு இருக்கிறது, வேந்தர்கள் தான். ஆனால் இன்னைக்கு கூட என்னமோ வந்து இவங்களுக்கு எவ்வளவோ அரசியல் இருக்குது, வேந்தர்கள் தான் ஆளுநர்கள், வேந்தர்கள் தான். அதனால் அவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டில் அவர்கள் தலையிடுவதற்கும் அதை செம்மைப்படுத்துவதற்கும் ஆளுநர்கள் வேந்தர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இது மாநில முதல்வர்களையே வேந்தர்களாக்குற அந்த மசோதாவும் கிடப்பில் இருக்குது. ஏன் தலையிடுவதற்கு அது ஒரு இடையூறு ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்கான ஏன் இல்லை இல்லை ஏன் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தான் 1000 வேலை இருக்குல்ல, இப்போ வந்து அரசியல் தலையீடு இருக்கும், நீங்கள் தான் மாவட்ட தலைவரையே நீங்கள் துணைவேந்தர் ஆக்கிக்கிறீங்க, மாவட்ட தலைவர்களே நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணவங்களும் நீங்கள் துணைவேந்தர் ஆக்கிப்பீங்க. ஆக அப்படி நடுநிலையாக ஒரு நிச்சயமாக ஒரு துணைவேந்தர்கள் வர வேண்டும் என்றால் ஆளுநர்கிட்ட தான் இருக்கணும், வேந்தர்கிட்ட தான் இருக்கணும். இல்லை என்றால் முற்றிலுமாக அரசியல் சாயம் கூட நான் சொல்ல மாட்டேன், ஆளும் கட்சியின் சாயம் முற்றிலுமாக பல்கலைக்கழகத்தில் பூசி விடுவார்கள். அதனால தான் ஆளுநர்கள்ட்ட தான் இருக்கணுன்றது எனது கருத்து. நீங்கள் ஆளுநராக இருந்தாலும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மும்மாநில மூன்று மொழி கொள்கை அங்கே இருக்குது, தமிழகத்தில் இரண்டு மொழி கொள்கை தான் இருக்குதுன்னு ஒரு கடுமையான மொழி சார்ந்த விமர்சனங்கள் வச்சுருக்கீங்க. எப்போவுமே தமிழகத்தில் இந்திக்குங்கிறது எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்குது, அதை திணிக்காதீங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய குரலாக இருக்குது. இந்த மூன்று மொழி கொள்கையை தமிழகத்துலேயும் வேண்டும் ஏன் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு? இந்த எதிர்ப்பு நீங்கள் இல்லை, ஒரு இதே கேள்வியாக முதலமைச்சர்கிட்ட போங்கப்பா, போய் கேளுங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, மூன்று மொழி கொள்கையை தனியார் பள்ளிகளில் ஆதரிக்கிறீர்கள், மூன்று மொழி கொள்கையை அரசாங்க பள்ளிகளில் எதிர்க்கிறீர்கள், இதுக்கு ஏன்னு கேட்டுட்டு வாங்க. அதுக்கு பதில் கிடைத்தது அதுக்கு அப்ப அரசாங்க பள்ளியில படிக்கிற பாவப்பட்ட பிள்ளைங்களுக்கு விருப்பம் இருக்காது, தனியார் படிக்கிற பிள்ளைங்களுக்கு விருப்பத்துக்கு படிச்சுக்கலாம். அப்ப தனியார் பள்ளிங்களோட விருப்பத்துக்குலாம் நீங்க விட்டுருவீங்க? அரசாங்க இப்போ ஒரு ஒரு இன்டர்வியூ வருது, எனக்கு வந்து டெல்லியில ஒரு வேலை வருதுப்பா, 4 லட்சம் ரூபாய் சம்பளம், ஓகே. இப்போ தனியார் பள்ளியில் உள்ள தமிழ்நாட்டு பிள்ளையும் போகுது, அரசாங்க பள்ளியில் உள்ள தமிழ்நாட்டு பிள்ளையும் போகுது, ஹிந்தி தெரியுதுன்றதுக்காக அந்த 4 லட்சம் வேலை இந்த குழந்தைக்கு கிடைக்கும்.
ஹிந்தி தெரியலன்றதுக்காக அந்த வேலை இந்த குழந்தை கிடைக்காது, இது நியாயமா தப்பான்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ நீங்கள் ஒரே சமச்சீர்னா என்ன, சமச்சீர்னா எல்லாத்துக்கும் சமமான சீரான கல்வி. ஆனால் அதே நேரத்தில் தனியார், இப்போ நானும் பெருமையாக சொல்வேன், சிபிஎஸ்சி கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 10 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், புதுவையில் உள்ள கல்வித்தரம் தமிழகத்தில் உள்ள கல்வித்தரத்தை விட மேம்படுகிறதா இல்லையா? அதுக்காக சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்க தான் சொல்லலை, கல்வியை நீங்கள் குழந்தைகளிடம் விடுங்கள், கல்வியை கல்வியாளர்களிடம் விடுங்கள். இப்போது பல லட்சம் பேர் ஒரு ஒப்புதல் கொடுத்து புதிய கல்விக் கொள்கைன்னு வந்திருக்கிறது, அதை எல்லா மாநிலங்களும் நீங்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா சும்மா இன்னைக்கு சொல்லி நாளைக்கு வரல. கஸ்தூரி ரங்கன் என்று மிக பிரபலமான மிக ஈடுபாடு உள்ளோட ஒருவரை நியமித்து பல லட்சம் பேரிடமிருந்து கருத்துக்கள் பெற்று, உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா அப்போவே கருத்து சொல்லியிருக்கலாம் நீங்கள், ஆனால் எல்லாரிடமும் கருத்துக்கள் பெறப்பட்டு அதை அலசி ஆராய்ந்து பல லட்சம் பேர் அதில் கருத்து சொல்லி அதை இணையதளத்தில் அவர்கள் அப்படியே போட்டு இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை என்று வந்து வந்திருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கையை நான் ஏற்க மாட்டேன்னா மற்ற மாநிலத்திலலாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு 5-6 வருடங்களில் இதே மாநிலத்தை மாணவர்கள் மற்ற மாநில மாணவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதிலோ கம்பீட் செய்கிறதிலோ போட்டி போடுவதிலோ மிக கஷ்டமான சூழ்நிலை தமிழக மாணவர்களுக்கு வந்துடும். அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்குது. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், சென்ற முதலமைச்சர் யார், தெலுங்கானா முதலமைச்சரிடம் தமிழக முதலமைச்சர் ஒரு வேண்டுதல் வைத்தார். என்ன என்றால், நீட்டை நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு. அவங்க ஆதரிக்கலை. அவர் மேலே எவ்வளவோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் அதை சரியாக செய்தார். ஏனென்றால் நீட்டினால் மிகவும் மார்ஜின் சொல்லுவோம் இல்லையா, மிகவும் விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு சீட் கிடைத்து கொண்டிருக்கிறது. அவரே என்று சொன்னது, ஒரு முடித்திருத்தும் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு முடித்திருத்தும் நண்பரின் குழந்தை நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கு. நானே முதல்வரிடம் புத்தகங்களே அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஒரு இஸ்லாமிய குழந்தை, அவங்க அம்மா அவங்க அப்பா ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறாங்க, அந்த குழந்தை பாஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம கல்வி தரத்தை உயர்த்துங்கன்னு நினைக்கிங்க, கல்வி தரத்தை உயர்த்தி எந்த போட்டித் தேர்வுனாலும் தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று கல்வி தரத்தை உயர்த்துவீங்களா, இல்லைன்னா போட்டியே வேணான்னு சொல்வீங்களா? ஐஏஎஸ்க்கு போட்டி இருக்குது, ஐபிஎஸ்க்கு போட்டி இருக்குது. அப்போ இதே மாதிரி இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மாணவர்களை தயார் செய்யுங்கள். ஆக முற்றிலுமாக தயவு செய்து அரசியலை நீங்கள் கல்வியில் நிலைநிறுத்தாதீர்கள் என்பது எனது மிக 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 தாழ்மையான வேண்டுகோள். இந்த மும்மொழி கொள்கை அப்படிதான். இன்னொன்று, ஹிந்தி படிக்கிறதுனால தமிழ் குறைந்து போகும் என்று நினைத்தால் நீங்கள் தமிழை குறைவாக மதிப்பிடுகிறீர்கள். யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது தமிழ் மொழி போல் எங்கும் காணும் என்று பாடினார். எத்தனை மொழிகளை, 18 மொழிகளை படிச்சுட்டு தான் அவர் இதை சொன்னார். அதனால் மற்ற மொழிகளை படிக்கும் போது கம்பராமாயணத்தை நம்ம சிலாகித்து பேசுகிறோம். கம்பர் வடமொழி தெரிந்ததுனால தான் ராமாயணத்தை எடுத்து மிக அழகான கம்பர் ராமாயணத்தை நமக்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் நம்ம இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளும்போது நமது தமிழ் மொழி மற்ற மொழிகளுக்கு போகும், மற்ற மொழிகள் தமிழ் மொழிக்கு வரும். ஆக நீங்கள் தமிழகத்தை குறுக்கி கொண்டே போகிறீர்கள், சுருக்கி கொண்டே போகிறீர்கள் என்பது தான் எனது கருத்து. கடந்த பொங்கல் அயோத்தி பொங்கல் கொண்டாடினீங்க, எப்படி இருந்தது பொங்கல் திருவிழா? அயோத்தி கோயிலுக்கு அழைப்பு வந்ததா போனீங்களா திருப்பளவுக்கு? இல்லை, அது சாமானிய மக்கள் பக்தர்கள் முதலில் போகட்டும். நம்ம இப்போ எப்படி தடுப்பூசிக்கு வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கோரிக்கை வைத்தார். ஏன்னா நாம் தடுப்பூசி போட்டுட்டு என்னோட ஒரு தடுப்பூசி ஒரு சாதாரண மக்களுக்கு கிடைப்பதற்கு அது தடுக்கப்படும் என்று. அதே மாதிரி தான் இப்போவும் சாமானிய மக்கள்லாம் கூட்டமெல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய்க்கணும், நாங்களே ஒரு முடிவு எடுத்தோம், அதுதான் எங்களோட முடிவு. அதனால் வந்து எப்போவுமே ராமர் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார், நாங்கள் எல்லாரையும் அவரை பார்த்து கொண்டு தான் இருக்கணும். அயோத்தி பொங்கல் என்பதை நான் உணர்வுபூர்வமாக பொங்கினேன் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் 500 ஆண்டு காலமாக நாமெல்லாம் நினைத்து கொண்டிருந்த ராமனுக்கு நமக்கு சிலை வைத்து அங்கே கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. இது வந்து இந்த மக்களின் உணர்வுகள் மதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தான், பெரும்பான்மை மக்களின் உணர்வுகள் மதிக்கப்பட்டு அதே நேரத்தில் சிறுபான்மை உணர்வுகளின் உணர்வும் தாக்கப்படலை. அவர்களுக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய மசூதி வர இருக்கிறது. ஆக இத்தகைய மதச்சார்பின்மை தான் வேணுமே தவிர இந்து மதத்திற்கு வேண்டாம், மற்றவர்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்ற மதச்சார்பின்மை போலி மதச்சார்பின்மை என்பதை நாம் தெளிவாக சொல்கிறோம். இதில் வந்து என்ன நாம சொல்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் போகும்போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் சொன்னார், மரியாதைக்குரிய சிரஞ்சீவி போகும்போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொன்னார், அமிதாப் பச்சன் ஏற்கனவே முதல் நாள் போயிட்டு நேற்று வந்து ராமன் என்னை அழைத்தார் நான் திருப்பி, இதுதான் உணர்வு. அப்போ இந்த உணர்வு வந்து உள்ளுணர்ந்து வெளியே வருவதை நீங்கள் என்ன செய்வீங்க? ஆனால் நீங்கள் இங்கே பரிகசிக்கிறீங்க. அதே இது உங்களுக்கு வர்றதெல்லாம் உணர்வு, நீங்கள் என்னெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றுறீங்களோ அதெல்லாம் சரியான வழிமுறை.
ஆனால் ஒரு பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையான வழிமுறை, நாங்கள் வந்து ஒரு தீபாவளி கொண்டாடுறோம்ப்பா முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், அதனால் எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு இங்கே உள்ள இந்துக்கள் கேட்டால் ஒரு வாழ்த்து கிடையாது. அப்போது எல்லாரோட உணர்வை மதிக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதனால் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து நாங்கள் இந்துக்களோட உணர்வை நாங்கள் மதிக்க மாட்டோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டோம், அதே இது மற்றவர்களும் நாங்கள் வரிந்து வாழ்த்து சொல்லுவோம், பரிந்து வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டு இருங்க. ஆனால் அந்த பாராபட்சம், அதனால் நீங்கள் மதச்சார்பின்மையாளர்கள், வேற்றுமையை நாங்கள் பார்க்கவே இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, என்னதால் நீங்கள் வேற்றுமை படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பதிவு செய்யலை. ராமர் கோயில் விழா திறப்பு விழா அரசியல் நிகழ்ச்சி, அதனால நாங்கள் வந்து யாரும் போகலன்னு டிஆர் பாலு பேசியிருந்தாரு. அதுக்கு நீங்க ஒரு இல்லைன்னா போயிடுவாங்களா? ஐயோ டிஆர் பாலு அண்ணன், உடனே ஸ்டாலின் அண்ணன், எல்லாரும் அரசியல் விழா இல்லைன்னா போய் பெரிய பூஜை பண்ணியிருப்பாங்களா? இங்க எல்லா கோயிலுக்கும் போறாங்களா? சும்மா அதான் அவங்க தான் அரசியலாக்குறாங்க, அதான் அரசியலாக்க என்னமோ இங்க டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருந்த மாதிரியும், நான் இது ராமர் கோயிலுக்கு வந்து நாங்க போக மாட்டோம்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. எந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க? உண்மையிலேயே அரசியல் நடந்ததா இல்லையா? என்ன அரசியல் நீங்க வந்து கோயில் திறப்பு விழா அன்னைக்கு தமிழக கோயில்கள் அது நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து, அது உண்மை இல்ல. ஆனா அதன் பிறகு அப்படி உண்மை இல்ல. ஆனா மத்திய நிதியமைச்சரே இங்க ஒரு கோயில இருந்து அதை வந்து ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்குறாங்க. எந்த அமைச்சர்களும் அங்க நிகழ்ச்சிக்கு போல அவங்க இடங்கள்ல இருந்து இந்த போல ஒரு தமிழகத்துல அரசியல் செய்யறதுக்கு தான் வந்திருந்தாங்க அப்படின்னு மொதல் தடுத்தீங்களா இல்லையா? முதல் தடுத்தீங்க. நானும் தெலுங்கானாலே நானும் தான் போய் நிறைய இடத்துல போய் பார்த்தேன், கோயில் அங்கெல்லாம் ஒன்றும் தடுக்கலையே. இங்கே தடுத்தாங்களே, தடுத்துட்டு இங்கே போடக்கூடாது போடணும்னு சொல்லி வாய்மொழி உத்தரவெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பு வந்தப்பறம் நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு நீங்கள் சொன்னீங்களே தவிர, மற்றபடி நீங்கள் தடுக்கலைன்னா ஏன் தடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க? அது எதுக்கு, என்ன அவசியம் இருக்க போகுது? அதனால் இங்கே வந்து அந்த ராமர் கோயிலோட ஒரு தாக்கம் வந்துடப்போகிறதே என்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறது. இவே ராமசாமியே இந்த ராமசாமி தடுத்து விடுவாரோ கொள்கை ரீதியாக என்ற ஒரு பயம் இருக்கிறது உங்களுக்கு. அதனால ராமசாமியின் கருப்பு கொள்கை இந்த ராமசாமியின் காவி கொள்கை வெற்றி பெற்று விட போகிறது என்ற ஒரு பதற்றம் இருக்கிறது. ஆமா, எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, பார்க்கட்டும்னு ஏன் விடுறல நீங்க? இப்ப நீங்க தடுக்க 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 நீங்கள் அதை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எனது கருத்து. நீங்க இவ்வளவு தூரம் அரசியல் பேசுறீங்க, ஒரு ஆளுநரா இருந்தாலும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல எப்போ வர போறீங்க? ஆக்டிவா தான் இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன், பாலிடிக்ஸ் பேசுறேன். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ன்றது இல்ல, அதாவது என்ன பொறுத்த மட்டும் நான் எனக்கு எந்த பணி கொடுத்தாலும் நான் வந்து ஒரு நான் வந்து வாரிசு இல்லப்பா, நான் வாரிசு இல்லாத வாரிசு, வாரிசான வாரிசு இல்லாதவள். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவரின் வாரிசா இருந்தா கூட அந்த வாரிசு அரசியல் எனக்கு பிடிக்காம நானே ஒரு கட்சியில இணைந்து ஏறக்குறைய இன்றோட இந்த வருடத்தோட நான் பாரதிய ஜனதாவில் என்னை இணைத்துக் கொண்டு 25 ஆண்டுகள் ஆகிறது. வாழ்த்துக்கள். ஆக 1999 நான் என்னை இணைத்து கொண்டேன். ஆக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் நான் வந்து அந்த கட்சியின் பொதுச்செயலாளரான, அந்த கட்சியின் துணைத் தலைவரான, அந்த கட்சியின் அகில பாரத செயலாளரான, அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளரான, அந்த கட்சியின் அகில பாரத மருத்துவரணி தலைவரான, எல்லா எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இன்று கூட பெருமைப்படுவது ஒரு மாநிலத்தின் தலைவராக ஒரு பெண், ஒரு மாற்றுக் கட்சியின் தலைவரான் மகளாக ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியை வழிநடத்துவதில் அதிக நாட்கள் வழிநடத்திய பெண் தலைவர் என்ற பெயரை நான் இன்று பெற்றிருக்கிறேன். இது எல்லாமே நான் கேட்டு பெற்றதில்லை, எனது திறமையையும் ஆற்றலையும் பார்த்து எனது கட்சியை சார்ந்தவர்கள், எனது பெரிய தலைவர்கள், எனக்கு கூட வேலை செய்த தலைவர்கள் எல்லாம் கொடுத்தது. அதே போல இந்த ஆளுநர் பதவியும் அவர்களாக எனக்கு கொடுத்தது. இதற்கு மேல் நான் என்ன பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்களே என்னை அழைத்து சொல்வார்கள். அதனால் எப்பொழுதும் நான் சொல்வதைப் போல ஆண்டு கொண்டிருப்பவரிடமும் ஆண்டவரிடமும் இதை நான் விட்டு விடுகிறேன். ஆனால் எனது உள்ள ஆற்றல் ஆசை என்று ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து மக்கள் தொடர்பு. ஆனால் இப்போ கூட நான் ஆளுநராக இருந்துட்டு நேரடி மக்கள் தொடர்பில் தான் இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நீ என்னை வந்து பிரஜாபவன் தான் அழைப்பாங்க, மக்கள் பவனம் தான் நான் வச்ச பேர் இல்லை, உங்களை போல பந்திரிகை சகோதரர்கள் வைத்த பெயர் ராஜ்பவனுக்கு மக்கள் பவனம், மக்கள் ஆளுநர் நான் வச்ச பேர் இல்லை, தெலுங்கானா மக்கள் எனக்கு வைத்த பெயர். புதுச்சேரியில் நான் நேரடி நிர்வாகத்தில் இருக்கிறதுனால நான் தமிழ் பேசும் மக்களுக்கு என்னால் என்ற இன்னும் சொல்லப்போனால் 3 ஆண்டுகள் கவர்னர் ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாது. அப்போ அரசாங்கம் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது, மந்திரிகள் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. ஆனால் 3 மாதம் 2ம் நிலை கரோனாவை முதல்ல பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சது நான் தான், இங்கே விட அங்கே 10 ரூபா குறைச்சது. அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனைகளில் பெட்டுகளை அதிகரித்தது, 5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டது, 1 ரூபாய்க்கு மாஸ்க் கொடுத்தது, புதுச்சேரி மாடல் அது எல்லாத்துக்கும் ஆக்சிஜனேட்டரை வந்து பேங்க் வச்சது, நாங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டரை பேங்க் வச்சது. ஒரு ஆளுநர் ஒரு மருத்துவராக இருந்தால் எந்த அளவிற்கு ஒரு பேண்டமிக்கை
சரி செய்ய முடியும். இதற்கு மேல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நான் எனது நன்றியை தெரிவிப்பேன். நைட்டு 11 மணி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், புதுச்சேரியில் எல்லாம் சரியா இருக்கா, இறப்பு விகிதம் எவ்வளவு, தேசிய இறப்பு விகிதம் எவ்வளவு, உங்கள் இறப்பு விகிதம் எவ்வளவு, எவ்வளவு தடுப்பூசி போட்டிருக்கீங்க. ஆக அந்த முழுமையான எனது சேவையை மக்கள் பாராட்டுகிறார்கள். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதனால் சூப்பராக நான் இருக்கேன் புதுச்சேரியில். ஏன்னா மக்கள் ஆதரவோடு மக்களுக்காகத்தான் நான் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். புதுசாக ஏதோ நான் வந்து மக்களுக்கு போய் ஆதரவு திரட்டணும் இல்லை, மக்களோடு மக்களாக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அதனால் அப்படி தான் ஆள்பவனும் ஆண்டவனும் வாய்ப்பு கொடுத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எது சொன்னாலும் செய்யலாம்னு சொல்லியிருந்தீங்க. மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வந்தா களமிறங்குவீங்களா? இல்லை அதுதான், அதுதான் ஆண்டவனிடம் இருந்தும் ஆள்பவர்களிடம் இருந்தும் எனக்கு தகவல் வந்தால் செய்வேன். இல்லை என்றால் இது இந்த ரெண்டு மாநிலத்திலையும் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், இல்லை இல்லை இன்னொரு மாநிலத்தில் தான் வேலைன்னா நான் செய்வேன். அதனால் என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் என்ன பணியை எடுகிறார்களோ அந்த பணியை நான் சிறப்பாக செய்வேன். சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தர் ஒரு ஆளுநராக ஒரு மாநிலத்திலையும் துணைநிலை ஆளுநராக ஒரு மாநிலத்திலையும், ஏறக்குறைய தெலுங்கானாவில் நான் 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறேன், புதுச்சேரியில் 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறேன். இந்திய துணைக்கண்டத்திலேயே ரெண்டு இத்தகைய பொறுப்பை வைத்திருப்பார் நான் ஒருத்தி தான். திறமை இல்லாமல் அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாமல் சிறப்பாக செயலாற்றுகிறேன் என்பதற்காகத்தான் நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நேரடி மக்கள் தொடர்பு என்பது எனது ஆள் மனது ஆசை. ஆனால் இந்த எனது ஆசை என்பதை விட எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது என்பதை மேற்கொள்வது எனது இதுவரைக்கும் எனது கடமையாக இருந்திருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை அரசியலுக்கு வரதை ஏன் இவ்வளோ ஊடகமாக பேசணுமா? ஏன்னா நீங்கள் புதுச்சேரியில் போட்டியிட போறீங்கிற அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. இல்லை அதுதான், இப்போ வெளிப்படையாக அரசியலில் இருந்திருந்தா நான் அப்படி பேசியிருப்பேன். வெளிப்படையாக அரசியலில் இல்லாத போது நான் இப்படி தான் பேச முடியும். ஸோ புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் நீங்கள் களமிறங்குறது? இல்லை புதுச்சேரி மக்களோடு தான் நான் இருக்கிறேன். மக்களவையில் இருக்கிறேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் புதுச்சேரி மக்களோடு தான் இருக்கிறேன். அதைத்தான் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறீங்க அப்படிங்கிற முறையில் நடிகர் விஜய் இப்போது கட்சி ஆரம்பிச்சிருக்கார். யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்துல அவங்க அங்கேருந்து தான் உள்வாங்கிப்பாங்க, அந்த இடத்த நிரப்புவாங்க. விஜய்னால் இங்கே என்ன விளைவுகள் ஏற்படும், அவர் யாருடைய இடத்த நிரப்ப இருக்காருன்னு நீங்கள் கணிக்கிறீங்களா? இல்லை இந்த ஒருத்தர் இடத்து தான் ஒருத்தர் நிரப்ப வேண்டும் என்றில்லை. தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தலாம், அது நிரம்பிய வேலையோடு நிரப்பலாம். அதனால் இப்போதான் தம்பி விஜய் ஆரம்பித்திருக்கிறார். வருங்காலத்தில் அவரோட பணிகள் எப்படி இருக்கிறது, பொதுநலம் சார்ந்த பணிகள் எப்படி இருக்கிறது, அவசர நிலையில் மக்களுக்கு புயல் போன்ற நிகழ் வரும்போது அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை பார்த்து தான் செய்ய முடியும். ஆனால் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, இப்போ நான் வந்து 4-5 மருத்துவமனைகளை பார்த்து கொண்டு, ஒரு மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக இருந்து கொண்டு, 2 கிளினிக் வைத்து முழுமையாக எனது மருத்துவ பணியை செய்து கொண்டிருந்தோம். நான் அதுலேருந்து டக்குன்னு நான் வந்து ஒரு மருத்துவராக டாக்டர் வந்து பாலிடிக்ஸ் வரும்போது எல்லோருமே எனக்கு இவ்வளவு வருமானத்தையும் இவ்வளவு ஒரு வேலையும் விட்டுட்டு ஏன் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதில் பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்தேன். அதே மாதிரி ஒரு ஆக்டர் வந்திருக்கிறார், அவங்க வந்து அதே மாதிரி தான், தனக்கு என்று ஒரு சம்பாத்தியம் வர இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வரும்பொழுது மக்கள் நல பணியாக அது இருக்க வேண்டும் என்பது நமது ஆசை. வருகிறவர்கள் திட்டமில்லாமலும் வரமாட்டாங்க. அதனால் அவரோட மக்கள் பணி எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விட்டு நமக்கு அவரை சொல்லலாம். ஆனால் வந்ததற்கு பாராட்டுகள். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவை. ஒரு குடும்பத்து தலைவர் மட்டும் இல்லை, மக்களிடமிருந்து தலைவர்கள் வர வேண்டும். குடும்பத்திலிருந்து வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு இல்லை, அவர்களுக்கு மட்டுமே பிரதானமான அங்கீகாரம் கிடைப்பது சரியில்லை என்பது எனது கருத்து. வரட்டும், எவ்வளோ வேணும் வரட்டும். சரி, நடிகர்கள் பேசுறதுனால இன்னொரு அது சார்ந்த கேள்வி. நடிகர் ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா மேடையில் பேசும்போது அப்பா சங்கி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து ஒரு வசை துணி நம்ம காதில் விட்டது, அந்த வார்த்தை. அது ஏன் அது அது அந்த அர்த்தம் அதுதானா? அதுக்கு ஏன் அது அப்படி ஏன் பார்க்குறாங்க? அதாவது இது வந்து அவங்க சொன்ன விதம் என்னென்றால், ஒரு மதம் சார்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள். அதனால தான் நான் வேறு இந்த இஸ்லாம்னாலே சலாம்னாலே அது மாதிரி தான் இருக்கேன். அவங்க அந்த துணியில் பேசியிருக்கலாம். அதனால் வந்து இது வந்து இந்த கொள்கையை அதிகமாக, இந்து மத கொள்கையை அதிகமாக வலியுறுத்துபவர்களுக்கு தமிழகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் சங்கி. சங்கி என்று சொன்னால் ஓ எங்களை இப்படி தான் கூப்பிடுறீங்களா, எல்லாம் பெருமை தான் படுறோம். ஆக அதை குறியீடு தான் இது போல இருக்கு, அதனால ஒரு மதம் சார்ந்த குறியீடு தான் போல இருக்குன்னு அவங்க தெரியாமல் பேசியிருக்கலாம். அதனால அதை ஒரு விவாத பொருளை எடுக்க நான் விரும்பலை. இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.